ஜெகன் குமார்ஸ் வியூ. நாம இன்னைக்கு இந்த ஸ்டஃப்ட் கேப்சிகம், அதாவது இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு ஸ்டஃப் பண்ண இந்த கேப்சிகம், அதுக்கு மேல நம்ம சீஸ் எல்லாம் போட்டு சிறப்பா பண்ணிருக்கோம். உண்மையிலுமே ரொம்ப அருமையா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செம்மையா இருக்குங்க. உண்மையிலுமே என்னடா கேப்சிகம்ல என்ன ஸ்டஃப் பண்ணி அப்படின்னு நினைக்காதீங்க, சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க எப்படி இருக்கு, நல்லா வந்திருக்கு பாருங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சூப்பரா இருக்குங்க. உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நான் ஒரு மெக்சிகன் கல்ஃப், அதாவது மெக்சிகன் வளைகுடா அந்த பகுதியில் என்சனடா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இதை சாப்பிட்டு பார்த்தேன். அவங்க அங்கே அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம கிட்னி பின் இருக்கு இல்லையா, கிட்னி பின்னா ராஜ்மா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி கிட்னி பின், ரெட் கிட்னி பின், அதை ஸ்டப் பண்ணி அது கூட அரிசி அதெல்லாம் வச்சு சீஸ் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதை சாப்பிட்டேன். அதை தான் நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இந்தியன் ஸ்டைலாக நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். அதாவது டெய்லியும் அதே ரசம் சாப்பாடு அது இப்படின்னு சாப்பிட்றவங்கெல்லாம் இந்த ஒரு நாள் ஒரு மாற்றத்துக்காக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா, அவங்க அதை எப்படி செஞ்சோம்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரியா, ஓகே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார்ஸ் வியூ. Today we are going to make an appetizer which it is called capsicum, stuffed capsicum. ஆமாம், இன்றைக்கி நம்ம இந்த குடமிளகாயை வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு அப்படைசர் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஸ்டெம்மை எடுத்துக்கலாம். Yes, we have taken around 3 to 4 capsicum. We will remove the stem like this. See how I am doing it. So we can simply remove the stem and make it hollow. ஆமாங்க, பார்த்து இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த நடுவில் அந்த இது இந்த கிழங்கு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு இதில் ஸ்டப் பண்ணணும், அதனால் இந்த கேப் வேணும் அவசியம். ஸோ அதனால் பார்த்து பத்திரமா எடுங்க. எடுக்கும்போது பத்திரமா கையில் வெட்டிக்காதீங்க. பி கேர்ஃபுல் வித் யுவர் ஹேண்ட்ஸ் பிகாஸ் வி ஹாவ் டு யூஸ் இட் வெரி தரலி, ஸோ தட் ஆல் த ஸ்டெம்ஸ் இன்சைட் கேன் ஈஸிலி வி கேன் ரிமூவ் அண்ட் மேக் இட் ஹாலோ. சி ஹவ் ஐ எம் டூயிங் இட். ஸோ ஆல் த ஸ்டெம் இஸ் அவுட். அதாவது இந்த இடத்துல அதுக்கப்புறமா இந்த அடிப்பாகத்தை கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிற்கும். எஸ், வி ஹாவ் டு ஜஸ்ட் கட் லிட்டில் பிட் ஃப்ரம் பிஹைண்ட் ஃப்ரம் தி பேக் ஆஃப் த ஷிம்லா மிர்ச் கேப்சிகம், ஸோ தட் இட் கேன் ஸ்டிக், இட் கேன் ஸ்டாண்ட் ஆன் த ஃப்ரை பேன். ஆமாம், ஏன்னா நம்ம இது ஸ்டப் பண்ணி இப்படி நேராக நிப்பாட்டி தான் குக் பண்ணுவோம், அதனால தான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, யூ கேன் சி ஹவ் வி ஹவ் கட் அட் இட் அண்ட் கெப்ட் இட். ஸோ வி ஹவ் ரிமூவ்ட் ஆல் த ஸ்டெம் அண்ட் வி வில் keep it so that we can put all our stuffing in this capsicum, and whenever we are putting in the frying pan for frying it should stand properly. That's the reason we have done this. ஆமாங்க, இந்த மாதிரி நேரா வச்சீங்கனா அது வந்து நிக்காது, அதனால தான் அடியில லைட்டா அப்படி கட் பண்ணிட்டீங்கனா அது பாருங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்கேனா நம்ம ஸ்டஃப் பண்ணி இப்படி தான் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால தான் நம்ம மறக்காமல் நீங்கள் அடிப்பாகத்தை வெட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே தான் நம்ம அந்த ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். யா, வி ஆர் கோயிங் டு ஆட் தி ஸ்டஃபிங் இன் திஸ் ஹாலோ. ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ வி வில் டூ தி நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ ஃபார் விச் தி நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் பொட்டேட்டோ ஸ்டஃபிங். ஸோ ஃபார் விச் ஐ ஹவ் டேக்கன் தோஸ் டூ மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் விச் வி ஆர் கோயிங் டு மேக் இட் விச் வி ஆர் கோயிங் டு பாயில் இட் அண்ட் மேக் த ஸ்டஃபிங். கரெக்டுங்க, நாங்கள் இன்றைக்கி ஒரு 4 கேப்சிகம் வச்சுருக்கோம், அதனால் நாங்கள் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்டஃபிங் அது கூட நம்ம மசாலாலாம் போடுறதுனால 2 உருளைக்கிழங்கு போதும். இந்தளவுக்கு உருளைக்கிழங்கு 2 எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுக்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். Come, let's start. Meanwhile, we will just saute the capsicum. This is one step. Please don't forget this step. This is very important. என்ன உத்தி இந்த குடமிளகாயை அப்படியே பிரட்டிக்கலாம், லைட்டாக எண்ணெயில் பிரட்டி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஆயில் இஸ் ஹாட் ஐ வில் சிம்பிளி ஆட் ஹியர். ஏன்னா அப்போ தான் அந்த மேற்பகுதியெலாம் கொஞ்சம் அது மென்மையாகும், சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் இதை பண்ணுறது. Yeah, this process is only to make the capsicum cook evenly, because when we
because when we will put the stuffing this time it will not cook evenly இந்த மாதிரி செய்யறதுனால அந்த மேற்பகுதியும் வெந்துருங்க மேற்பகுதியும் வெந்திருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம குக்க பண்ணிக்கிறோம் and keep it aside ஆமா இத நல்ல வாட்டி எடுத்துக்கிறதுக்காக தான் இத பண்ணது அப்பதான் அந்த மென்மை ஆயிரும் அதாவது எல்லா வெந்துறோம் இல்லையா எடுத்து வச்சுக்கலாம் தனியா இதே panலயே நம்ம இப்ப மசாலா ரெடி பண்ணிரலாம் yeah same pan we will make the stuffing for capsicum I'm adding a little oil in it கொஞ்சமா oil போட்டுக்கங்க அதாவது நாங்க ஒரு 1 டேபிள்ஸ்பூன் oil போட்டுறோம் let the capsicum cool down and then we will put the stuffing inside for this I'm going to add cumin seeds or teaspoon cumin seeds little hing a pinch of hing or a teaspoon சீரகம் சின்ன சீரகமோ அது கூட ரெண்டு பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்திருக்காங்க I have taken one small onion finely chopped ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்ல பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்காங்க we don't have to cook much just cook for 2 minutes and then we will add the spices சும்மா அப்படி நல்லா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க சும்மா லைட்டா அப்படி பரட்டி எடுத்தாவே போதும் along with this I'm adding ginger this is 1 inch ginger 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி finely chop பொடி பொடியா நறுக்கி போட்டுறோம் around 5 to 7 garlic pods 5 ல இருந்து 6 பூண்டு இருக்கு இல்லையா பூண்டு பல் அதையும் பொடி பொடியா நறுக்கி இத சேர்த்துறோம் some chilies as per your taste how much you want இது ஒரு 5 chili இருக்குமா around 5 yes 5 பச்சை மிளகாய் வந்து பொடி பொடியா நறுக்கி இத சேர்த்துறோம் this is an optional in case if you want I have adding peanuts you can use any peanuts roasted or dry this will give some crunchiness to the stuffing இந்த இடத்துல நாங்க கடலை போட்டுறோம் இது இருந்தா இத போடணும் அவசியம் இல்ல ஆனா போடிங்கனா அந்த அந்த சாப்பிடும்போது அந்த ஒரு கடக் கடக்னு கடக் மடக்னு இருக்கும் yeah it will give some crunchiness I will add the spices now இந்த இடத்துல நாம மத்த ஸ்பைசஸ் போடுறோம் teaspoon of turmeric 1/2 teaspoon manjal thool 1/2 teaspoon of red chili 1/2 teaspoon melaga thool 1 teaspoon of coriander powder 1 teaspoon kothamalli thool 1/2 teaspoon cumin seeds 1/2 teaspoon seeraga thool and 1/2 teaspoon garam masala appra 1/2 teaspoon garam masala potrukom we'll add salt as per the taste in the potato also I have added salt so be a little gentle அதுக்கப்புறமா உப்பு இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருக்கோம் ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா அதுலேயும் உப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இல்லைனா உப்பு கச்சிரும் I'm adding 1/2 teaspoon of chaat masala powder along with this we also need to add dry mango powder or called amchur but I don't have now so if you have you can always put it will give nice sour taste அம்சூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாங்காய் இருக்கு இல்லையா மாம்பழமா மாங்காவாமா மேங்கோ மேங்கோ யா ட்ரை மேங்கோ அந்த மாங்கா பொடி பண்ணி அந்த பவுடர் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் அது போடணும் நம்மள்ட்ட இல்ல அதனால அத ஸ்கிப் பண்ணிரோம் ஆனா நீங்க கண்டிப்பா போட்டுங்க அது வாசமா இருக்கும் அது கூடவே சாட் மசாலாவும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டுறோம் I'm going to add the substitute of mango powder I'll just simply squeeze 2 drops of lemon so it will be okay ஓகே இந்த இடத்துல அதுக்கு பதிலா நம்ம எலுமிச்சம்பழ ஜூஸ் நம்ம போடுறோம் அதனால அந்த வாசத்துக்கு ஓகே இந்த இடத்துல நம்ம அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா நல்லா மசிச்சி அதை சேர்த்துக்கலாம் இது கூட I'm adding potato 2 potatoes this is like 2 big potatoes if you have small medium size you can put 3 simply mash it and mix it properly இது நம்ம ஏற்கனவே மசிச்சி வச்சிருந்தோம் திரும்ப இதுலேயும் நல்லா மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கலாம் அது கட்டி கட்டி ஆயிடுச்சு அதனால உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அது கூட ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அமிச்சூர் பவுடர் இல்லை அதனால லைட்டா just 3 drops to be precise ஆமா மூணுல இருந்து கொஞ்சமா எலுமிச்சை ஜூஸ் நாங்க புளிஞ்சி விட்டுறோம்
பாருங்களேன் இந்த இந்த ஸ்டஃப்ல நம்ம சமோசா கூட பண்ணலாம்ல எஸ் யூ கேன் மேக் சமோசா வித் திஸ் பேட்டர் யூ கேன் மேக் பிரெட் பக்கோடா பிரெட் பக்கோடா இட் இஸ் ரியலி குட் அண்ட் மசாலா தோசை ஆல்சோ யூ கேன் யூஸ் ரைட் மசாலா தோசைக்கு கூட வைக்கலாம் ஒரு இந்த ஒரு ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும் இன் கேஸ் இஃப் இட் இஸ் நார்த் இந்தியன் ஸ்டைல் மசாலா எஸ் இன் கேஸ் இஃப் இட் இஸ் லெஃப்ட் ஓவர் யூ கேன் கீப் இட் இன் தி ஃப்ரிட்ஜ் அண்ட் மேக் சம்திங் ஆன் தி மேக் தோசா மசாலா தோசா ஓகே வெரி நைஸ் இட் லுக்கிங் see Just give it a mix and I'll keep it aside and let it cool down and then we will stuff the capsicum. ஆமா இத எடுத்து தனியா வச்சுக்கலாம் அது கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம அது குளர வச்சி ஸ்டஃப் பண்ணிரலாம். Yes. See you can see our capsicum has become cold and at the same time our potato stuffed potato is also done. I have kept this potato stuffing for this capsicum. I've added some coriander leaves. To give it nice color you can also add ஆமாங்க இது நல்லா ஆறிடுச்சு நம்ம அதுக்கு மேல நம்ம கொத்தமல்லி தூள் போட்டுறோம் கொத்தமல்லி நறுக்கின கொத்தமல்லி போட்டுறோம் சூப்பர் வாசமா இருக்கும் செமையா இருக்கும் உண்மையிலேயே நான் சாப்பிட்டு பார்த்தேன் அருமையா இருக்கு இது நம்ம வந்து simply we will take and fill in this see this is hollow so we are going to put it in it இதுக்குள்ள நம்ம வச்சி அப்படியே இத நிரப்ப வேண்டியதுதான் You can use spoon, you can use your hand, but be careful and be gentle. And make sure you put more and more stuffing because once it is stuffed nicely, it will be tasty. Otherwise, it will be only capsicum. முடிஞ்ச அளவுக்கு உள்ள வச்சு திணிச்சிருங்க அப்பதான் அது கரெக்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இல்ல நீங்க பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும் என்னடா இதுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஆனா நீங்க ஒரு தடவை செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலுமே அருமையா இருக்குங்க Generally, if you get small capsicum, that is much better, and it looks good, and it is all also easy to cook. But I didn't get; it is all shapeless, but it's okay. இல்ல அதுல நம்ம பெரிய capsicum நல்லதா இருக்கு, சூப்பரா இருக்கு. பார்வையா இருக்கு இல்லையா? அதாவது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு சின்ன capsicumல வச்சிருந்தோம்னா அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. இது பெருசா இருக்கிறதுனால பாருங்க எவ்வளவு அழகா காமிக்க முடியுது உங்களுக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. Yeah, I told you I have done this. Just cut little to make it even so that it can stick to our. அம்மா அப்பதான் அது ஸ்ட்ரைட்டா உட்காரும் panல. See, it's done. இன்னும் கூட வைக்கலாமா? Just now I'm sure it's okay enough. So I will do the remaining also and I will show you. Right, இதே மாதிரி இதுலயும் ஸ்டப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்ங்கறத நான் காமிக்கிறேன். சரிங்களா? நன்றி. அப்படியே இணைப்புல இருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருங்க நாங்கள் ஸ்டப் பண்ணி காமிக்கிறேன் So you can see our stuffing is done nicely. We have put all our stuffed potato in it. ஆமாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுக்குள்ளார நம்ம வந்து அந்த அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கை அப்படியே வச்சு ஸ்டப் பண்ணியிருக்கோம் இது அதுக்கப்புறம் சமைச்சிடலாம் அதுக்குள்ளார அடிக்கணமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு மிதமான தீயில் வச்சுக்கிங்க சூடு பண்ணிக்கிங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் I've heated the pan and we are going to simply cook it evenly. So I will add some oil in it. Along with oil, I will add 1 tablespoon of ghee, pure ghee. It will really give a nice aroma. ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கோம் அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் அது இன்னும் வாசமாகவும் இருக்கும் வாசம் கொடுக்கறதுக்காக அதை சேர்த்துருக்கோம் செம்மையாக இருக்கும் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை Yeah, you can always use only oil. Yes. It's okay. Completely okay. Once the oil is hot, we simply have to gradually hold one capsicum and put it in it. That's it. And cook each side 2 minutes. அப்படியே சிந்தாமல் சிதறாமல் ஆடாமல் அசையாமல் அப்படியே எடுத்து வச்சிட வேண்டிதான் 4 பக்கமும் பாருங்க இதே மாதிரி மூளைக்கு ஒன்றா வச்சுருங்க பி கேர்ஃபுல் ஆமாம் வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வைங்க ஏன்னா ஆயில் தெரிக்கும் ஸோ பார்த்தீங்களா இந்த மாதிரி நேராக உட்காரதுக்கோசரம் தான் அடியில் அந்த இதை வெட்டினது இந்த அடிப்பாகத்தை வெட்டியது அதற்காகத்தான் வி கட் த பேஸ் ஐ வில் கவர் இட் ஆமாம் மிதமான தீயாக இருக்கணும் சரிங்களா மீடியம் ஃபயர் கூட வேண்டாம் லோ டு மீடியம் அந்த ஃபயரில் வச்சுக்கோங்க அந்த நெருப்பில் வச்சுக்கோங்க Yeah, medium to low and we'll cook each side 2 minutes and we have to flip it
ஸோ யூ கேன் கீப் செக்கிங் ஆன் இட். ஆமாம், இதை வந்து ரெண்டு பக்கமும் குக் பண்ணோம். இது அப்புறமா தலைகளாக வச்சும் வேக வைப்போம். இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நான் காமிக்கிறேன். சரிங்களா? லெட் மீ ஹாவ் அ செக். You can see the water splashing it because we have covered the lid, so all the excess water has come up. You have to simply put it on the other side. Now make it in a sleeping position. ஆமாம், அதை மூடி வச்சிருந்ததுனால அந்த ஆவி கீழே விழுந்து அந்த எண்ணெயில் பட்டு அப்படியே தெரிக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. Even if it is cook little more, it will give you taste. Don't worry. ஆமாம், மற்ற பக்கமாக அப்படி திருப்பி வச்சுக்கலாம், படுக்க வச்சிடலாம். இது இன்னொரு ஒரு நிமிஷம் வேகட்டும் இந்த பக்கம். We don't have to overcook it. Just 1 minute each. We will flip on each side and we will remove it. That will be all. ஒவ்வொரு பக்கமாக அப்படியே பரட்டி 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 வேக வச்சு எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். So as you can see, it is being done. Now simple, I'm going to remove it in my plate and I will show you. I will dish out and show you. 1 minute on each side. So we just want to make sure that the capsicum has been done, and anyways capsicum is very tender, so it doesn't take much time. So you also make it at home and enjoy. Thank you for watching our videos. இங்க பாருங்க, இது அப்படியே சீஸ் போடாம முழுசா வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, இது ரெண்டா வெட்டி அதுக்கு மேல சீஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. மகிழ்ந்து மகிழ்வித்து வாலியேட்டு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரம் ஜெகன் அண்ட் ஹேமா.